ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பேராயர் அவர்களே, அருள் பணியாளர்களே, கர்மேல் அருள் சகோதரிகளே, மற்றுமுள்ள அருள் சகோதரிகளே, பொதுநிலையினரான பாசமான நம்பிக்கையாளர்களே, கர்மேல் என்றவுடனே நமக்கு அரசராகமம் முதல் நூல் நினைவுக்கு வருகின்றது. எவ்வாறு அன்றைக்கு எலியா இறைவாக்கினர் ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. கெரித்தோடைக்கு போ என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஏற்காடு மலையில் இந்த அடைப்பு மடத்துக்கு வா என்று உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். என்னை நீ தேடினால் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன், எனக்கு கீழ்ப்படிந்தால் நீ ஏமாந்து போக மாட்டாய். அங்கே நீர் ஊற்று தண்ணீரை குடித்தார். காகத்துக்கு கட்டளையிட்டார் அவருக்கு உணவு கொடுக்க. தண்ணீர் வற்றி போனது. விதவைக்கு கட்டளையிடுகின்றார் அவருக்கு உணவு கொடுக்க. நாட்டில் பஞ்சம் என்று அறிவி என்று சொன்னார் ஆண்டவர், அறிவித்தார் பயப்படாமல். மீண்டும் மழை பொழிகிறது என்று சொன்னார். ஏழு முறை போய்ப்பார் என்று அந்த ஆளுக்கு கட்டளை கொடுத்தார். ஒரு சிறிய மேகம். விவிலிய விளக்க உரையாளர்கள் பலர், முக்கியமாக புனித ஜெரோம், அந்த மேகம்தான் மாதா, நம் அன்பு தாய். அன்றைக்கு பெரிய மழை பொழிந்தது. நம் வாழ்வில் அருள் பொழிகின்றது நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தால். அது மட்டுமா, பாகாலின் போலி இறைவாக்கினர்களை அவர்களுடைய முகமூடி கிழியச் செய்து ஒரே கடவுளை அன்றைக்கு மகிமைப்படுத்தினார். எசேபேல் அரசி அவள் அரக்கி இவரை கொல்ல தேடுகின்றார். நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துவிடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தட்டி எழுப்புகின்றார், எழுந்து சாப்பிடு, நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரே மலையை அடைகிறார். தென்றல் காற்றில், மெல்லிய காற்றில் ஆண்டவரை காண்கின்றார். மீண்டும் நீ போ, நீ செய்ய வேண்டியது உண்டு, இன்னும் நீ மகிமைப்படுத்த வேண்டும். குறித்த நேரம் வந்தது. ஆண்டவரே அவரை ஏற்றுக்கொள்கிறார். இதுதானே நம்பிக்கை வாழ்வு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவர் சொல்வதை செய்வது, ஆண்டவரால் உற்சாகம் பெறுவது. எல்லா நேரத்திலும் உயிருள்ள கடவுளின் முன் நாம் இருக்கிறோம் என்பதை அடிக்கடி இந்த வாசகம் அந்த பகுதியில், In the name of the living God before whom I stand, I say this. Whom I serve, I say this. எந்த கடவுளின் முன் நிற்கின்றேனோ, எந்த கடவுளுக்கு நான் பணிவிடை புரிகின்றேனோ, அவர் பெயரால் நான் சொல்கிறேன், அவர் பெயரால் நான் பேசுகிறேன், அவர் பெயரால் நான் வாழ்கிறேன், அவரை ஒவ்வொரு நொடியும் நான் மகிமைப்படுத்துவேன். இதுதான் எலியா. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அப்படித்தானே. கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்று அவருக்கு சொல்லப்பட்டது. உடனே சரணடைந்தார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று எல்லாம் வல்லவருக்கு சரணடைவது. தான் புகழப்பட்ட போது கூட
எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் ஆண்டவர் தான் என்று அவரை நோக்கி பார்வையை திரும்புவது, என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது, ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல் பல செய்தார். தாழ்ந்தோரை உயர்த்தினார், செருக்குற்றோரை சிதறடித்தார். மீண்டும் மீண்டும் வாக்கு மாறாத அந்த அன்பு தெய்வத்தை பற்றி கொண்டிருப்பது, அவர் புகழ்ச்சியை பாடுவது, அவரை உண்மையாகவே அன்பு செய்கிறோம் என்பதன் அடையாளமாக அந்த தாயினுடைய மனநிலையோடு ஆண்டவரை சுமந்து செல்வது போகுமிடமெல்லாம். எங்கே மாதா போகின்றார்களோ அங்கே தூய ஆவியானவர், வல்லமை மிக்கவரால் ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்பட்டவர், ஆண்டவரை வயிற்றிலே தாங்கினார் சென்றார். எலிசபெத் அம்மாவுக்கு மகிழ்ச்சி, சிறு குழந்தையாயிருந்த வயிற்றிலே இருந்த திருமுழுக்கு யோபானுக்கு மகிழ்ச்சி, நிச்சயமாக சக்கரியாவுக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, போகுமிடமெல்லாம் மகிழ்ச்சி. மேலோட்டமான மகிழ்ச்சி இல்லை, ஆவியால் நிறைகின்றார்கள். எலிசபெத் அம்மா ஆவியால் நிறைவு பெறுகின்றார்கள். ஆலயத்துக்கு போகின்றார்கள், அங்கே சிமையோன் ஆண்டவரின் ஆவியால் நிரம்பப்படுகிறார். திரு தூதர்களோடு ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்கள், எல்லா சீடர்களுக்கும் ஆண்டவருடைய ஆவி கிடைக்கின்றது. ஆண்டவருடைய ஆவியை கொடுப்பது அந்த ஆவியால் வருகின்ற முக்கியமான கொடையாகிய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுப்பது, இதுதான் நம்பிக்கை வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு. எல்லா நிலையிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது. திருவை சட்டத்தில் 673 வரை அப்பாஸ்டலேட் ஆஃப் த ரிலிஜியஸ் என்று ஒரு தலைப்பு பாருங்கள். அதிலே முதல் இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் அப்பாஸ்டலேட், முதல் திருத்தூது பணி என்ன? ப்ரேயர் அண்ட் காண்டம்ப்ளேஷன், அதுதான் முதல் அப்பாஸ்டலே. முக்கியமாக 674 சொல்லுகிறது மிக தெளிவாக, இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் கான்செக்ரேட்டட் லைஃப் விச் ஆர் டோட்டலி டெடிக்கேட்டட் டு காண்டம்ப்ளேஷன் ஹாவ் எ ஹிட்டன் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இன் பீயிங் மிஷனரி. Whatever may be the needs of active apostolate, they can never be called to the external mission. இதுதான் மிகப்பெரிய அப்போஸ்தலிக்க பணி. இங்கே இருந்து நீங்கள் ஜெபிப்பது, ஒன்றாக வாழ்வது, உலகத்திற்கு விண்ணகம் உண்டு என்று உங்கள் பிரசன்னத்தால் நினைவூட்டுவது, ஏனென்றால் ஆண்டவருக்குத்தான் முதலிடம். பிரியமான சகோதரிகளே, உண்மையாகவே மகிழ்ச்சி அடைய வேண்டும் இதை குறித்து. அதுவும் கர்மேல் அன்னை அன்றைக்கு சைமன் ஸ்டாக் அவர்களுக்கு காட்சி கொடுத்து உத்தரியம் கொடுத்து அவருடைய சிறப்பான பாதுகாவலில் பரிந்து பேசலில் இருக்க வேண்டும் என்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி, அத்தனை ஆண்டுகளுக்கு முன், 13ஆம் நூற்றாண்டில், இன்றைக்கு பாருங்கள், பிறகு பின்னாளில் அதே நாளை கர்மேல் மாதாவின் நாள் என்று கொண்டாடப்பட்டாலும் அந்த மாதாவை குறித்து நாம் எல்லாரும் உணர்ந்திருப்பது, அவருடைய பரிந்து பேசல் ஒரு பக்கம், அவருடைய நம்பிக்கை வாழ்வு நம் எல்லாருக்கும் சவாலாக இருப்பது இன்னொரு பக்கம், அவருடைய பிறர் அன்பு வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு நம் எல்லாரையும் அழைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி பகுதி எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஸ்டாண்டிங் க்ளோஸ் டு த கிராஸ் ஆஃப் ஜீசஸ். நம்முடைய அழைப்பு, பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, பீயிங் க்ளோஸ் டு ஜீசஸ், ஆண்டவர் பக்கமாக இருப்பது, துன்புறுகின்ற அத்தனை பேரும் உடன் இருப்பது,
அதுதான் நம்முடைய அழைப்பு. கண்டுகொள்ளாமல் கன்சிடரிங் பீப்பிள் எஸ்பெஷலி த சஃபரிங் ஒன்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் சம்டைம்ஸ் நம்ம வந்து போயிடுறோம். பாருங்க, ஸ்டாண்ட் க்ளோஸ் டு த கிராஸ் ஆஃப் ஜீசஸ், ஸ்டாண்ட் க்ளோஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங், த லார்ட் வில் லுக் அட் யூ. ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்கள், பெத்லகேமில் நம்முடைய அன்பு தாய் தன் மகனை பெற்றெடுத்தார், இங்கே நம் எல்லாரையும் பெற்றெடுத்திருக்கிறார்கள். கர்மேல் சகோதரிகளை சிறப்பான விதத்தில் சிலுவை அடியில் பெற்றெடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், அங்கே பெற்றெடுக்கிறார்கள். இதோ உன் தாய், நம் எல்லாரையும் ஒப்படைக்கிறார்கள். என் துன்பத்தில் பங்கு கொண்டாரே, அந்த அம்மா உன்னுடைய துன்பத்திலே பங்கு கொள்வார், தொடர்ந்து பங்கெடுக்கிறார். நீயும் மற்றவர்கள் துன்பத்திலே பங்கெடு என்ற அழைப்பு ஆண்டவர் விடுப்பது. பாருங்கள், அன்றைக்கு தூதரால் அறிவுறுத்தப்பட்ட யோசேப்பு தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார். இப்போது அன்பு செய்த சீடர் அவரை ஏற்றுக்கொள்கிறார், தாயாக ஏற்றுக்கொள்கிறார். எங்கே மாதா இருக்கிறார்களோ அங்கே மகிழ்ச்சி, அங்கே ஆவியின் அனைத்து கொடைகள், வரங்கள், கனிகள் எல்லாம் ஆண்டவருக்கு முதலிடா, அடுத்தவருக்கு இரண்டாம் இடா, தனக்கு மூன்றாம் இடம்தான், கடைசி இடம்தான். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது. அந்த தாயை உற்று பார்ப்போம், தொடர்ந்து அந்த தாயிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு பணிய இயேசுவை சுமந்து செல்ல, மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்த, மற்றவர்கள் துயரத்தில் உடனிருக்க, உண்மையாகவே நம்பிக்கையின் மாதிரியான அந்த தாய் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். கர்மேல் அன்னை உங்கள் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நம்முடைய கல்லறைகளெல்லாம் ஃபியாத் என்று எழுதப்படட்டும், பியத்தா என்று எழுதப்படட்டும், இரக்கம் மிகுந்தவர் என்று எழுதப்படட்டும். ஆண்டவரால் நாம் வரவேற்கப்படுவோம் நிச்சயமாக. கர்மேல் அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. ஆமேன்.